கல்விக்குரிய கலைமகளே, கலைகள் பலபல எமக்கருளே, செல்வம் கொளிக்கும் திருமகளே, சிறப்பாய் வாழ்ந்திட எமக்கருளே, வலிமைக்குரிய மலைமகளே, வளமுற திருவருள் புரிந்திடுவோம், தலையால் வணக்கம் புரிந்திடுவோம், தயவாய் காத்திட மூவருவேன். எல்லாம் வல்ல புவனேஸ்வரி தாயாக இந்த உலகத்தை கட்டிக்காக்கக்கூடிய ஜெகன்மாதாவினுடைய திருவடியை சிக்கனை பற்றி இன்றைய புலர்காலை பொழுதில் ஆனந்த ஆரம்ப நிகழ்வில் எங்கள் தொழில்நுட்ப கலைஞர்களோடும் நிகழ்ச்சி தயாரிப்பாளரோடும் உங்களை மீண்டும் உங்கள் பிரசீதி பெற்ற ஜெயா தொலைக்காட்சியின் வாயிலாக இல்லக்கதவை திறந்து இதயத்திற்குள் வருவதில் மற்றற்ற மகிழ்ச்சி. அன்புக்குரியவர்களே, இந்த நாள் இனிய நாளாக மாறட்டும், மலரட்டும். ஆனந்தம் தரும் சமயபுரம் நோக்கி இன்று நாம் புறப்படுகின்றோம். ஆம் நண்பர்களே, திருச்சிக்கு பெருமை ஒரு பக்கத்தில் மலைக்கோட்டை, இன்னொரு பக்கத்தில் ரங்கநாதர் குடியிருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம், இன்னொரு பக்கத்தில் நினைத்த வரங்களை தரக்கூடிய அகிலாண்டேஸ்வரி என்றாலும் கூட நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய சமயபுரம் வேண்டியவர்களுக்கு வேண்டிய வரங்களை தரக்கூடிய முத்து மாரியாக இருக்கின்றாள். மாறி மாறி இந்த மண்ணில் மழையை பொழிந்து இந்த மக்களை உய்விக்க கடவுள் அற்புதமான சமயபுரம் மாரியம். காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் தன்னுடைய வாழ்வியலில் எழுதுகின்றார், திருச்சியை காக்கக்கூடிய இருபெரும் தெய்வங்கள் ஒன்று அகிலாண்டேஸ்வரி, இன்னொன்று சமயபுரம் மாரியம்மன். திருச்சி என்கின்ற மனிதனின் விழியாக இருந்து பலருக்கு வாழ்வியல் வழிகாட்டுவது அகிலாண்டேஸ்வரியும் சமயபுரம் மாரியம்மனும். அப்படி பெருமை பேசக்கூடிய சமயபுரம் முத்துமாரியம்மன் திருக்கோவிலினுடைய பெருமையை இன்றைய ஆனந்த ஆரம்பத்தில் உங்களுக்காக படம் பிடித்து காட்டுகின்றோம். வேப்பிள்ளை காரி, வேண்டு வரம் தடுகின்றவள், மஞ்சள் முகத்தழகி என்று பல்வேறு வர்ணங்களால் வர்ணிக்கப்படுகின்றவள்தான் சமயபுரம் முத்துமாரி. உங்களுக்கு தெரியும், தமிழகத்தில் செல்வத்தில் கொழிக்கக்கூடிய இரண்டு திருக்கோவில்களில் ஒன்று சமயபுரம். பழனிக்கு அடுத்த நிலையில் அதிக வருமானம் வரக்கூடிய திருக்கோவில் சமயபுரம். முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் நித்திய அன்னதான திட்டம் தொடங்கிய போது முதலில் வந்த திருக்கோயில் சமயபுரம் மாரியம்மன் கோவில். நாளெல்லாம் இங்கே அன்னதான திட்டம் நடைபெறுவது இந்த நாடு நன்கு அறியும். அந்த புகழ்வாய்ந்த சமயபுரத்தில் பெருமை சேர்ப்பது தங்க கூரை. இன்றைக்கும் அந்த கூரையினுடைய விமானத்தை பார்த்தீர்கள் என்றால் முழுமையாக தங்கத்தால் வேயப்பட்ட தகடுகள் உண்டு. அந்த கோபுரத்தை பார்ப்பதே புண்ணியத்தின் புண்ணியம் என்பார்கள். இப்பொழுது நாம் திருக்கோவிலினுடைய வாசல் பகுதியிலிருந்து உள்ளே செல்கின்ற போது பார்த்தோம் என்றால் அங்கே சூலாயுதத்தில் அற்புதமாக எலும்புச் சம்பளங்கள் குத்தப்பட்டிருக்கும். அந்த திருக்கோவிலில் எல்லா பக்தர்களிடத்திலும் அங்கே விற்கக்கூடியவர்கள், பொருட்களை விற்கக்கூடியவர்கள் ஒரு தட்டு நிறைய கண்மலர், உடம்பு, கைகால் இவற்றை வெள்ளி தகடுகளில் வைத்து கொண்டு இதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். சமயபுரம் போகின்றவர்கள் ஆனந்த வாழ்வு பெறுவதற்கான சில வழிமுறையை சொல்கின்றேன். கண்களில் ஏதேனும் நோய் இருந்தால் கண்மலர் போட்டுக்கொள்வதாக நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். கைகால்களில் ஏதேனும் நோய் என்றால் அவற்றை வாங்கி போடுவதாக வேண்டிக் கொள்ளலாம். உச்சம் தலையிலிருந்து உள்ளங்காலிலிருந்து ஏதேனும் நோய்கள் என்று சொன்னால் சமயபுரம் மாரியம்மனுக்கு வேண்டிக் கொண்டு ஒரு சிறிய 20 ரூபா 30 ரூபா தான் இருக்கும். அந்த வெள்ளி தகடுகளை விற்பார்கள். அதை வாங்கி ஒண்டியலில் சேர்த்தோம் என்றால் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தையும் பெறலாம். ஒன்று. ரெண்டு, அங்கே அற்புதமாக மண்ணில் பொம்மை வைத்து அதில் அற்புதமான, உங்களுக்கு தெரியும், வேப்ப மரத்து இலைகளை வைத்து தலையில் சுமந்து 3 முறை சுற்றி வந்து அங்கே வைக்கப்பட வேண்டிய இடத்தில் வைத்து விடுவார்கள். அப்படி வைத்தோம் என்றால் இல்லத்திலும் நம்முடைய உள்ளத்திலும் சுபிட்சம் தங்கும், நோய் நொடி இல்லாத வாழ்வு கிடைக்கும். மூன்றாவது செய்தி, வைத்தீஸ்வரன் கோவிலில் எப்படி அங்கே உள்ள குளத்தில் சர்க்கரையை கரைத்துவிட்டு உப்பும் மிளகும் சார்த்துகின்றோமோ அதுபோல சமயபுரத்திற்கு சென்று உப்பும் மிளகும் வாங்கி போட்டோம் என்று சொன்னால், குறிப்பாக செவ்வாய் வெள்ளியில் செய்தோம் என்று சொன்னால் தோல் வியாதிகள் வராது. குறிப்பாக நம்முடைய சிரங்கு போன்ற வியாதிகளுக்கு நோய் தீர்க்கக்கூடிய கடவுளாக சமயபுரத்து உப்பும் மிளகும் காட்சி தருவதாக ஒரு ஐதீகம் உண்டு. அந்த திருக்கோவிலுக்கு செல்கின்றவர்கள் பெரும்பாலும் மலர் மாலையை விட எலும்பிச்சம் மாலையைத்தான் அணிவார்கள். இன்னும் அந்த கோவிலில் ஒரு சிறந்த வழிபாடு உண்டு, தொட்டில் கட்டுவது என்று உண்டு. பிள்ளை பேர் வேண்டி தொட்டில் கட்டுவது உண்டு.
பிறந்த குழந்தைக்கு கரும்பு தொட்டில் என்று தாய்மாமன் அத்தையோ தாயும் தகப்பனுமோ பாட்டியும் தாத்தாவுமோ அற்புதமாக தாயாருடைய புடவையில் கரும்பில் தொட்டில் கட்டி அந்த திருக்கோயிலை வளம் வரக்கூடிய காட்சி இன்றும் உண்டு. அதிகம் பேர் முடி காணிக்கை செய்யக்கூடிய திருக்கோவில்களில் சமயபுரமும் ஒன்று. இவற்றை எல்லாவற்றிற்கும் மேல் எப்பொழுது அந்த திருக்கோவிலில் ஆனந்தம் நிலைத்து நிற்கிறது என்று சொன்னால், இங்கு போல சென்னை போன்ற நகரங்களில் ஆடி மாதங்களில் கூழ் வார்ப்பதைப் போல சமயபுரத்தில் பிரம்மோற்சவத்தில் பூச்செறிதல் என்று உண்டு. சிறு குழந்தைகள் முதல் பெரியவர் வரை ஒரு சப்பரம் போல வடித்து அதிலே பூக்களை கொட்டிவிட்டு எடுத்து கொண்டு வந்து பூமாறி கொட்டுவார்கள் சமயபுரத்திற்கு. மாறி மாறி இல்லத்தில் சுபிட்சத்தை தரக்கூடிய சமயபுரத்திற்கு பூச்செறிதல் என்கின்ற விழாவில் போய் நாம் பார்த்தோமென்றால் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இன்னொன்று, நம்முடைய எல்லா நோய்களும் தீர்வதற்கு மாவிளக்கு ஏற்றக்கூடிய வழிபாடு சமயபுரத்தில் உண்டு. மாவில் விளக்கேற்றி உடம்பில் படுத்து கொண்டு ஒரு தலைவாழை இலை வைத்து அதன்பேல் மாவிளக்கு ஏற்றி நம்முடைய நோய் நீக்கி நன்றிக்கடன் செலுத்தக்கூடிய வழிபாடு. இப்படி வேண்டியவருக்கு வேண்டிய வரங்களை தந்து இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்வையும் ஆனந்தத்தையும் தரக்கூடிய சமயபுரம் செல்வோம். நாம் வேண்டும் வரம் பெறுவோம். மீண்டும் நற்செய்தியோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.